வெல்கம் டு ஸ்டைல் எலிகன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதிய சுவையில் அடை தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதனால மந்த்லி ஒன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 200 கிராம், பச்சரிசி 100 கிராம், 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலப்பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 10 மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 10 பல்லு பூண்டு, 100 கிராம் வேர்க்கடலை. இதெல்லாம் மட்டும் 8 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு அரைக்கிறப்போ மிளகாய், பூண்டு, சோம்பு, வேர்க்கடலை சேர்த்து மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சிடுங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 கருவேப்பிலை, கொத்தமல்லி அதை ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் வெங்காயம், எல்லாத்தையும் நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் தவால அடை தோசை ஊத்திடுங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திடுங்க. இது க்ளோஸ் பண்ணியும் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் திருப்பியும் போடலாம். இது கூட நீங்கள் சைடிஷாக கார சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் வெல்லம் வச்சுருக்கேன். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.